நம்ம இப்போ முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம், யார் அல்லாத வருஷம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஷ ஷ ஷ ஹ ஷ ஷ ஷ ஹ இவருங்க, இது எல்லாமே அப்படியே தான். இந்த ஷாக்கு என்ன பண்ணும் அப்படியே தான் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ச ஷ சி ஷி சு ஷு ஷே ஷே சை சோ சோ சௌ சம் சக. இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எக்ஸ்ட்ரா அந்த ஷாக்கு போகணும், அதே தான். இது வந்து இப்படி கோடு போடுறதுக்கு படி நம்ம சி வந்து குறைப்போம் இல்லையா, சி சிக்கு அதே தான். சு சு சேக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்லிப்போம். ஸோ அவ்வளோதான், சை ஷோ சோ சௌ சம் சக இதெல்லாம் அப்படியே தான். அடுத்து ஷா, அந்த ஷா இப்படி போடுவோம் இல்லையா, இதுக்கு ஷா ஷ ஷா சி சி சு சு ஷே ஷே சை சோ சோ சௌ சம் சக. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேல வந்து ஃபுல்லாக டபிள்யூ மாதிரி போட்டு ஏ போட்டு கிராஸ் வந்திருக்கோம். அப்போ வந்து ஷா தொடக்காலுக்கு அதே தான். ஷீக்கு என்ன பண்ணும், அந்த இது தனியாக வர்றதை போடாமல் தனியாக அந்த வளைவு மட்டும் சுழிக்கிறது மட்டும் இப்படி போடணும். சி சிக்கு நம்ம இந்த எழுத்துல இந்த ஃபுல்லாகவே வராமல் தனியாக அப்படி போட்டு போடணும். அது ஒன்று தான் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சி சி மீதெல்லாம் சூழம் அப்படியே தான். சு சு ஷேக் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி வளர போடுறோம் அதே தான். ஷே ஷே சை ஸோ ஸோ சௌ சம் சக. ஸோ அந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடி போட்டு நம்ம அதுலேயே இது பண்ணாமல் அது போடவே போடாமல் இப்படி போட்டுடணும். ஸோ இந்த ஷி ஷீக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அதை நான் வச்சுக்கணும் அவ்வளோதான். அடுத்து ஷா, ஷ ஷா சி சி சு சு ஷே ஷே சை ஸோ ஸோ சௌ சம் சக. இதில் பார்த்தீங்கன்னா இது அதே தான், இதில் அதே தான். இப்போ நம்ம இப்படி இங்கிட்டு போடுறதுக்கு பதில் இந்த ஷாக்கும் இந்த ஷாக்கும் இங்கே இதில் சுழிக்கிறோம் சரி, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சு சு எல்லாமே அதே தான். ஸோ அதே தான், ச ஷா சி ஷி சு சு சே சே சை சோ சோ சௌ சம் சக எல்லாம் இது அதே. நம்ம எப்படி எழுதுவோமோ, ஷான எப்படி எழுதுவோம், சூனை எப்படி எழுதுவோமோ, அதே மெத்தட் தான் நம்ம வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு எழுத்துக்கு மட்டும் உங்களுக்கு வரும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சேலேருந்து சைக்கு முன்னாடி சோ வரையும் அந்த இது விடுறது இருக்குல்லையா வளைச்சி, அந்த அப்படியே இருந்திருக்கும். அடுத்து வந்து இங்கே இங்கே வளைச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஹே ஹே அப்படி போடணும். இந்த மாதிரி தலைகீழாக நம்ம 8 நம்பர் இருக்குல்லையே, அதை வந்து தலையில் போய் இந்த இடத்துல சேராத மாதிரி போடணும், அவ்வளோதான். ஷ ஷ ஷ ஹ ஹே ஹா ஹி, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீக்கு இப்படி இங்கேயே சொல்லிச்சிடும், இந்த இட்லி வராமல் இந்த இட்லேயே சொல்லிப்போம். அதை நம்ம எல்லா எழுத்துக்கும் அப்படி பண்ணோம் இல்லையா. ஹே ஹா ஹி ஹி ஹு ஹு ஹே ஹே ஹை ஹோ ஹோ ஹவு ஹம் அஹ. ஸோ இந்த எல்லாமே அதே மாதிரி தான், இந்த இடம் மட்டும்தான். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே கேவர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இடம் வளைகிறது தான். இதுதான் நம்ம ஃபுல்லாக அந்த கோடே வராமல் வர்றது தான் இந்த ரெண்டாவது ஷாவும் மூணாவது ஷாவுக்கும். ஸோ இதெல்லாம் அதே தான். நீங்கள் வந்து ஷா ஷா ஷாக வந்து நல்லா ட்ரை ஈஸி, அதே எழுத்து தான், அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு இடம், இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த தமிழில் இந்த லே சொல்லுவோம் இல்லையா, ஸோ நடுவில் ஸோ லே க்ஷ ஞ ஸோ லே க்ஷ ஞா. நம்ம ஏற்கனவே இந்த எழுத்து மூணையும் பார்த்தோம், அதில் அதே வரிசை எழுத வேண்டியது அவ்வளோதான். ல லா லி லி லு லு லே லே லை லோ லோ லவ் லம் லஹ. இதில் நம்ம வந்து அதே தான், லீக்கு என்ன பண்ணுவோம் அதிலே குறைச்சி சுற்றுவோம் அவ்வளோதான். லு லு அதே தான், லேக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த இதில் வர்றதுலே வளைச்சி போகிறோம். லே லே லை லோ லோ லவ் லம் லஹ. ஸோ மீறி இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம லீலிலாம் எல்லாத்துக்கும் எப்படி காக்கா கீழே எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இக்ஷ, இக்ஷ நம்ம நார்மலாக எப்படி போடுவோம் இந்த மாதிரி போடுவோம். இல்லை வந்து இதை வந்து இப்படியும் போடலாம், த்ரீ மாதிரி போட்டு இப்படியும் போடுவாங்க. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கேவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த இதுவும் போடலாம். ஸோ நீங்கள் எப்படி என்ன போடுவோங்க அந்த இதில். அடுத்து ஷா ஷி ஷி ஷு ஷு ஷே ஷே சை ஷோ ஷோ ஷவ் ஷம் ஷஹ. ஸோ இது வந்து எழுத்து வந்து ரெண்டே சேர்த்து ரெண்டு எழுத்து எழுதுன சேர்த்து எழுதுன மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ ரெண்டே சேர்த்து எழுத போகிறீங்க, மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும், ஷாக்கு ஷி இக்ஷி அந்த இதுக்கு அதே தான். இந்த இடத்துல கீழே உள்ள மட்டும் போட்டு மேலே. ஸோ மீதியெல்லாம் பாருங்கள் அதே தான். ஸோ அந்த ரெண்டு எழுத்து இந்த சேர்ந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு மேல எழுத்தை மட்டும் நம்ம குறைப்போம். அடுத்து ஷேக்கு பாருங்கள் இந்த இடத்துல இங்கே சொல்லிப்போம். ஸோ அவ்வளோதான், அதே மீதி எல்லாம் அதே தான். ரெண்டு எழுத்து சேர்றப்போ உங்களுக்கு வந்து நினைவு நிறையா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும், அதே எழுத்து தான். வேற ஒன்றும் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து குறைச்சிருக்கு அவ்வளோதான். அடுத்து ஞாவும் அப்படி தான், ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து சேர்த்துருக்கோம். ஞா ஞ 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
ரெண்டு ஞா சேர்த்தாப்புல சவுண்டில் சொல்லணும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அந்த அதே தான் நியூ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பண்ணதுக்கு சொல்லி போகலையே அதே தான். இதுக்கு வந்து ஒன்றே நான் வச்சுக்கிறது ஞே அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு இது பாருங்கள். நம்ம இந்த இதுக்கு என்ன பண்ணோம், ஞா நீக்கு ஒரு இது சொல்லித்தோம், அதே தான் ரெண்டாவது எக்ஸ்ட்ரா திங் நீ, அடுத்து நியூ அதையா நியூ இப்படி சொல்லிப்போம். அடுத்து ஞேக்கு நம்ம இப்படி ஒன்று இப்படி வளர்ச்சி வந்து இன்னொன்று சுற்றணும், அவ்வளோதான். அடுத்து ஞே அது வந்து எது வரையும் வரும், ஞைக்கு முன்னாடி வரை நியூக்கு வரையும் அதே மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். மீதி எல்லாம் அதே எழுத்து தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது வரையும் அந்த ரெண்டு வளர்ச்சி வரும், ஞம் ஞக. ஸோ இது அவ்வளோதான், நம்ம எழுத்து எல்லா எழுத்தும் கன்னடத்தில் பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து வார்த்தை சின்ன சின்ன வார்த்தைகள் எப்படிலாம் நம்ம வந்து படிக்கலாம் எப்படி வாசிக்கலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுவரை எல்லா எழுத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.